ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிஎஸ் சிஸ்டர். இன்னைக்கு நம்ம கேபிஎஸ் சிஸ்டரில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான பிரெட் ஆம்லேட் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம். இதில் அரை கப் வெங்காயம், வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொத்தமல்லி புதினா சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் டீஸ்பூன் மிளகுத்தூள், கடைசியாக அரை டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம நல்லா அடிச்சிடலாம். நல்லா நொரா பங்க அரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நொரா பங்க அடிச்சுக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தவாலில் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பிரெட் டோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் பிரெட் சேர்த்துடலாம். இப்போ பிரெட் நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம முட்டை கழுவையில் டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பிரெட்டை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டிப் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம அதை தவாவில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ நம்ம இதில் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, கீ இல்லை ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டாச்சு. இன்றைக்கி நான் உங்களுக்கு ரெண்டு டைப்பில் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த மாதிரி செய்யலாம், இல்லை நம்ம சாண்ட்விச் மாதிரி செய்யலாம். எப்படின்னு உங்கள்கிட்ட காணிக்கிறேன். இப்போ அதே தவால நம்ம இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்தாச்சு. இதில் ஒரு கரண்டி முட்டை கலவையை சேர்த்துட்டு நல்லா பெருசாக வளர்த்து விட்ருங்க. இப்போ நம்ம நடுவில் பிரெட்டை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா நாலு பக்கமும் மடித்து விட்ருங்க. ஒரு நிமிஷத்துலேயே இது வெந்துடும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்மளோட ரொம்பவே சூப்பரான பிரெட் ஆம்லேட். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வீட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் கேபிஎஸ் சிஸ்டர் பார்க்குறீங்கன்னா கீழோட ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பக்கத்தோட பெல் பண்ணி